ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராக்கெட்பீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி எக்கச்சக்கமான சேனல்கள், நியூஸ் சேனல்கள் எல்லாத்தையுமே வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இதுக்குள்ளே என்ன அரசியல் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸ் எப்படிலாம் பரவுது, இதுலேருந்து இந்தியா எப்படி பாதுகாக்கிறது, நம்ம ஊரில் பரவுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது கொரோனா வைரஸ் இதை பற்றி சொல்ல தேவையில்லை. அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து திட்டத்தட்ட 10 இல்லை 12 உயிர் இழந்துறான், அதாவது சரியான சிகிச்சை முறை எடுக்கலன்னா அதுக்கு வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஏன்னா அது ஒரு வைரஸ், அது வந்து இன்ஃபெக்டட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிலே டெத்தை டிலே பண்ணலாம், தவிர அதை வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கல. வரலாற்று காலத்தில் இது வரைக்கும் 4 வைரஸ் வந்திருக்கு, அந்த 4 வைரஸ்க்கே இன்னுமே மருந்து கண்டுபிடிக்கல. அதனால வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கும் இவங்க மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மருந்து கண்டுபிடிக்க 99% சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சில ஆய்வுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க திட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னுமே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களால் எந்த ஒரு இதுவுமே கண்டுபிடிக்க முடியல, அந்த கொரோனா வைரஸோட ஒரு சாம்பிள் டிஎன்ஏ வச்சு நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுடுது, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வைரஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிஸ்டத்தில் வர மாதிரி அந்த மாதிரி வைரஸ் இல்லை, இது மனுஷனுக்கு வரக்கூடிய வைரஸ். இது எதனால் எங்கேருந்து பரவுச்சு அப்படின்னு ஒரு ஆர்ஜின் கேட்டிங்கன்னா, சைனீஸ் இவங்க தான் வந்து உற்பத்தி பண்ணுறதுல ஒரு பயங்கரமான ஆளுங்க. போதி தர்மன் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் சைனாவை ஏற்கனவே பல வைரஸங்கள்லேருந்து காப்பாற்றியிருந்தாலும் அவரோட எழுதி வச்சிருந்தது ஓலச்சோடி வந்து இன்னும் அவங்க சரியான ஃபாலோ பண்ணல. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் மட்டுமே தான் வைரஸ் அதிகமாக வரதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க, அவங்கள்ட்ட சுத்தன்றது சுத்தமாக இல்லாத காரணம் தான் முக்கியமாக வைரஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. நிறைய வைரஸ் அவங்க வரலாற்று காலத்துலேருந்தே அதிகப்படியான வைரஸ் எங்கேருந்து வந்துச்சுக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சைனாவில் மட்டுமே தான் வந்திருக்கு. அதாவது லண்டனில் வந்து இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கொரோனா வைரஸ் இதுக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக உங்களோட ஒரு 6 அறிவுரைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இது இருந்து நீங்கள் பல பேர்கிட்ட பழகி அவங்களுக்கு பரப்புனா கண்டிப்பாக நாடு மிகப்பெரிய வீச்சை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன சொல்றாங்கன்னா, ஒரு கொரோனா வைரஸ் ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்னா, சுவாசக்குழாய் சரியாகவே வேலை செய்யாது, ஒரு ப்ராப்பராக இருக்கு, அவங்களால மூச்சு விட முடியாது, மூச்சு இழுத்து இழுத்து விடுவாங்க. இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தலையை ரொம்பவே வலிக்கும், அதாவது வந்து 100 டிகிரிக்கு மேலே வந்து ஒரு ஜுரம் அடித்தாலே அது ஏதோ ஒரு வைரஸ் காய்ச்சல் தான் சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த கொரோனா வைரஸ் அதிகப்படியான வாய்ப்பு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து குளிர்காலன்றதுனால வந்து எல்லா வைரஸும் வந்து ஈஸியாக பரவுன்றதுனால வேர்ல்டு லெவலில் வந்து சைனாவிலேருந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் பரவிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் 100 டிகிரிக்கு மேலே இருக்கும், வறட்டு இருமலாக இருக்கும், உங்கள் உடம்புல வந்து நீர் சத்து இருக்காது, அப்புறம் சுவாச மண்டலம்லாம் பாதிக்கப்படும், வீக்கப்படும், அதாவது உங்களோட மூக்கிலேருந்து மூச்சு விட முடியாது, மூக்கை சுற்றி வந்து உங்களோட தோள்கள்லாம் வீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களோட லங்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகிடும், அதாவது உங்கள் மூச்சு குழல் இருக்கு இல்லையா, அதில் கூட ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், உங்களால் ப்ராப்பராக மூச்சு விட முடியாது, ஒரு சில பேர் மூச்சு விட முடியாத அளவுக்கு கூட இறந்துருக்காங்க. அப்புறம் மூச்சு விடாதனால வந்து உடல் வலி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயு வந்து வெளியேறிட்டே இருக்கும், பேதி இது மாதிரி உடம்புல எக்கச்சக்கமான சைட் எஃபெக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த விஷயங்கள்லாம் வந்து 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக கண்டுபிடிச்சே ஆகணும், அதை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நுரையீரலில் பாதிப்பு பண்ணுறதுனால இந்த வைரஸை வந்து கிளியர் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நுரையீரலில் இறங்கிடுச்சுனாலே நுரையீரலில் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது, காற்றறையினால அதில் ஒரு வைரஸ் போச்சுன்னா அதை காற்று மூலிமா அது பரவுது, அது மட்டும் இல்லாமல் 100 மக்கள்கிட்டேருந்து ஈஸியாக பரவுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வைரஸ் வந்துச்சுன்னா, அதாவது சிறுநீரகம் வந்து சரியாக வேலை செய்யாது, சிறுநீரை யாராலையுமே சரியாக கழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல எக்கச்சக்கமான செல்கள் வந்து இறந்துடும், உங்களோட வலி அதிகமாகவே இருக்கும், படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க ஒரு 2-3 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸை குணப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தனிப்பட்ட ஹாஸ்பிட்டலை வந்து சீனா உருவாக்கியிருக்கு. அதை தவிர வந்து சுற்று வட்டாரத்தில் நிறைய நாடுகளுக்கு வந்து இது ஏர்போர்ட் மூலியமாகவோ பொருட்கள் மூலியமாகவோ ஜூஸ் கேன் இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்போர்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது மூலியமாக வேணுங்கனே பரப்புகிறாங்களா அப்படின்ற வந்து இன்னொரு கேள்விக்குறியும் வருது. முக்கியமாக இந்த கொரோனா வைரஸை வந்து இவங்க வேணுங்கனே பரப்புறாங்களா, அதாவது சைனாவிலும் இந்தியாவிலும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம மக்கள் தொகை வந்து எப்படி எப்படியோ கட்டுப்படுத்த சொன்னோம், அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தை இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலும் சரி அதேமாதிரி சைனாவிலும் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து யாருமே ரெஸ்பான்சிபிள் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைக்கு மேல
வேகமும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் உலகத்தரத்தில் வந்து ஒரு பயோவார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு உடனே இந்த கொரோனா வைரஸ் வந்து நாடு முழுக்க சைனாவுக்கு பரவிச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை கிங்ஜாம் இருக்கக்கூடிய வந்து நார்த் கொரியா இங்கே மட்டும்தான் வந்து இந்த வைரஸ் போகவே மாட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிலேருந்து அங்கே பொருட்கள் அதிகமாக வரது இல்லை, அங்கே செக்யூரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சுத்த வட்டாரத்தில் எல்லா நாட்லேயும் இருக்குது, அங்கே மட்டும் வரலைன்னா அங்கேருந்தும் பரவ வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இதுக்கும் நிறையவே சந்தேகம் இருக்குது. இவங்க தான்
பேண்டமிக் முக்கிய காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் வந்து வைரஸ் உருவானதுக்கு முக்கிய காரணம் ஆர்ஜினா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சைனீஸ் வந்து பாம்பு கறிலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க மண்புழுவாக இருக்கட்டும், அதாவது உருவன ஜந்துகளை எல்லாத்தையுமே அவங்க சாப்பிடுவாங்க. அந்த விதத்தில் ஏதோ ஒரு பாம்பு சாப்பிட்டு அந்த பாம்பில் ஒரு தேமல் மாதிரி ஏதோ ஒரு ஸ்கின்ல நோய் இருந்து அந்த மனுஷனுக்கு அந்த நோய் பரவுனதுனால அது ஒரு வைரஸாக கிரியேட் ஆகி அந்த மனுஷன் மூலியமாக எல்லாருக்குமே வந்து புதுவிதமான ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா அப்படின்றது கோபராவோட கோவா தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமாக சொல்கிறாங்க. அதாவது வந்து மனுஷனோட வந்து ஒரு நெஞ்சில் இருக்கிறது ஒரு பயங்கரமான லங்ஸ், அதை வச்சு தான் மூச்சு விடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த லங்ஸில் ஒரு விஷத்தன்மை பட்டுச்சுன்னா உடனே ஸ்பாட்லே மூச்சு ஹார்ட்டில் ரத்தத்தில் கலந்து உடனே இறந்து போயிடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் தான் அந்த கோப்ரா, அதாவது வந்து இந்த கொரோனா வைரஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கொரோனா வைரஸ் எந்த மாதிரிலாம் மக்களை தாக்குன்றது இப்போ குறிப்பிட்ட விதத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் கொரோனா வைரஸுக்கு முக்கியமான ஆர்ஜின் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொரோனா வைரஸால் 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க, 1000க்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயால் அவதிப்பட்டு இருக்காங்க. மருந்து இல்லாமல் பல லட்சம் கோடி மக்கள் வந்து இனிமே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, பயத்தோட உச்சத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கொரோனா வைரஸுக்கு மருந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சயின்டிஸ்ட் தரப்பில் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து எந்த ஒரு வைரஸ் இருந்தாலுமே அதுக்கு கண்டுபிடிக்கலாம், மாற்று மருந்து இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கலாம், இதில் ஒரு கேம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னவா இருந்தாலும் சரி, மிருதன் படத்தில் வர மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து செக்யூரிட்டி ஹை அலர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. சென்னையாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸில் பயங்கரமான ஒரு சோதனை, அதாவது ரேடார் முதற்கொண்டு வச்சு செக் பண்ணுற அளவுக்கு வந்து பயங்கரமாக யாருமே உள்ளே வெளியே போகிறதுக்கு முன்னாடி 1000-8000 டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சரி, என்ன தான் இவங்க டெஸ்ட் வச்சுருந்தாலும் இந்தியாவில் பரவச்சுன்னா கண்டிப்பாக தடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே மருத்துவ செலவு அதிகமாகவும், இங்கே டாக்டர்ஸ் இல்லை, போதுமான வசதிகள் இல்லை. இங்கே வைரஸ் பரவிச்சுன்னா மக்களை காப்பாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சைனாலாம் முன்னேறின நாடு, நம்ம நாடு அப்படிலாம் கிடையாது. நம்ம நாடு முன்னேறிட்டு இருந்த நாடு, கொஞ்சம் பின்தங்கி போயிடுச்சுன்னா சொல்லலாம் ஒரு சில கட்சிகளால். ஆனாலும் இதுக்கு காரணம் வந்து இந்த கட்சின்னு சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இந்த கட்சி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம நாடுக்கு இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு சஃபர் ஆச்சுன்னா வந்து பயங்கரமான ஒரு லாஸை இந்தியா சந்திக்கும். அதே நேரத்தில் வந்து தானோஸ் நினைச்ச மாதிரி ஸ்னாப் போட்டு எப்படி ஒரு 50% மக்கள் தொகையை அழிச்சாரோ அந்த மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்து ஹியூஜ் லெவலில் பரவச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேர்ல்டில் பயங்கரமான ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது நடக்குமா நடக்காதன்றது என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே இந்த சஸ்பெக்ட்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குள்ள பல 1000,000,000,000 அரசியல்வாதிகளோட அரசியல் இருக்கலாம், வேர்ல்டு லெவலில் ஏதோ ஒன்று இருக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன சொல்ல போகுது பதில் அப்படின்றதுலாம் தெரியல. சைனா ஏன்னா முக்கியமான நாடு அந்த அசோசியேஷனில், அது மட்டும் இல்லாமல் சைனாவில் வருஷம் வந்து இவ்வளோ வைரஸ் பரவுதே, இவங்க ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நிறைய ஃபாரஸ்ட் ஃபயராக இருக்குது நம்ம பூமியில், பயங்கரமான இந்த காலகட்டம்ன்றது நம்ம பூமி அழிய போகுதா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா நம்ம சமீப காலத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான ஆக்சிடென்ட்ஸ், பயங்கரமான நெருப்பு, நெருப்பால் அழிவு, நிலநடுக்கம், கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடந்த 10 வருஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாகவே இருக்குது. அந்த நிலமையில் இந்த வைரஸ்களும் இப்போ 10க்கும் மேற்பட்டது வந்துக்கிட்டே தான் இருக்குது. புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை உருவாக்குறாங்களா இல்லை தானாக உருவாகுதா அப்படின்றது தெரியல. கிளைமேட் சேஞ்சாலும் இருக்கலாம், இது இயற்கையாகவும் இருக்கலாம், ஒருவேளை கடவுள் இருந்தார்னா அதை செய்வாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது. ராக்கெட் பீடியா.